3 years LLB Federal கோர்ஸோட ஃபைனல் சீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோ இதை ஃபைனல் சீட் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, எஸ் காரணம் இருக்குது, வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், கவர்மெண்ட் காலேஜில் இருந்த சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு. ப்ரைவேட் காலேஜுக்கு ஃபஸ்ட் கவுன்சிலிங் நடந்தது, செகண்ட் கவுன்சிலிங் நடந்தது. செகண்ட் கவுன்சிலிங்கில் ப்ரைவேட் காலேஜுக்கு நிறைய பேருக்கு ஃபுல்லாகவே அலாட்மெண்ட் ஆர்டர் போட்டாங்க. பட் அதில் எல்லாருமே சேர்ந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு காலேஜ்லேயே மூணு சீட்டாவது, மினிமம் மூணு சீட்லேருந்து மேக்ஸிமம் ஆறு சீட்டு வரையும் வேக்கன்சி இருக்குது. அப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 சீட் வேக்கன்சி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 60 சீட்டுமே யூனிவர்சிட்டியில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் ஒரு 2 or 3 days இந்த ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ வேணுமா வேணாமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்படி வேணும் சொன்னீங்கன்னா நீங்கள் உங்கள் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை மெயில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை மெயில் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த சீட்டை அலாட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபைனல் லிஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோடய வியூ. ஸோ இந்த ஃபைனல் லிஸ்ட்டை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சீட் வேகன்சி இருக்காது. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா எல்லா அட்மிஷன் ப்ராசஸும் ஃபினிஷ் ஆகிடுச்சு அப்படின்றத இதில் சிம்பாலிக்காகவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதால் தான் இந்த ஃபைனல் சீட் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். உங்களுக்கு கால் வர மாதிரி இருந்தது யூனிவர்சிட்டிலாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோவே மேக் பண்ணேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போஸ்ட் பண்ணி விடுறேன். தேங்க்யூ காய்ஸ், பாய்.